ருணஹர்த்தா திருஷ்டிகர்த்தா ரோககிருத் ரோகநாசனக ருணம் தஸ்யச தௌர்பாக்யம் தாரித்ரியம்ச்ச வினஸ்யதி தனம் பிராப்னோதி விபுலம் ஸ்திரியம் சைவ மனோரமாம். அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். எந்த வயசானாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் 20 வயசு தாண்டி 21 வயசு முடிஞ்சு படித்து முடித்த உடனே வேலை கிடைச்ச உடனே எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம், நான் கடன் வாங்கிறதுக்கு உண்டான தகுதியை அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் கடன் வாங்கினா அதை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதை அடைக்கிறதுக்கு உண்டான வழி தெரிஞ்சாலும் அதில் வட்டி கட்டியே மாளாமல் போயின்னு இருக்கா, கஷ்டப்பட்டு இருக்கா. பல பேர் கஷ்டப்படுறத பார்த்து பல பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறா, சார் கடன் அடைக்கிறதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இப்போ நம்ம சொன்ன மந்திரம், அதாவது செவ்வாய் பகவானுக்கு உண்டான மந்திரம், இந்த ருண விமோசன மந்திரமில் இது ஒரு பார்ட்டு. இந்த மந்திரத்தை, இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வந்தாலே உங்களுக்கு கடன் அடைபடும். சார் மந்திரத்தை சொன்னால் கடன் அடைஞ்சிருமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. மந்திரத்தை சொல்கிறதுனால உங்கள் மனசில் வைராக்கியத்தை வளர்த்து கொள்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது இந்த மந்திரம். மனசில் கடன் அடைக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்தை கொண்டு வரத்துக்கு தான் மந்திரங்களை தவிர, அதாவது இந்த மந்திரங்கள் எல்லாமே வைராக்கியத்தை கொடுக்கறதுக்காக தான். இந்த மந்திரங்களை சொல்வதன் மூலமாக உங்களுக்கு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சரி, எந்தெந்த நாளில் கடன் அடைச்சா எங்களுக்கு நல்லது நடக்கும், எங்களுக்கு வைராகியம் இருக்குது, எங்களுக்கு பணம் வருது, ஆனால் கடன் அடைச்சா கடன் அடைய மாட்டேங்குது, கிரெடிட் கார்டை கட்டினா ஒரு கிரெடிட் கார்டை கட்டினா இன்னொரு கிரெடிட் கார்டு பூதாகாரமாக வந்து நிற்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அதற்கு சில வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வழிமொழிந்துள்ளார்கள். சில நாட்களில், சில முகூர்த்த நேரங்களில் கடன் அடைச்சா அந்த கடன் நிரந்தரமாக அடைபடும். அந்த டைமில் போயிட்டு கடனை வாங்கக்கூடாது, கடனை அடைக்கணும். அந்த நேரத்துக்கு பெயர் மைத்ரேய முகூர்த்தம்னு பேர். மைத்ரேய முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம எபிசோடில் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறோம். அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் அல்லது அனுஷம் நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் அல்லது அனுஷம் நட்சத்திரம் வரணும், அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும். அந்த நாளில் மேஷ லக்னம் அல்லது விருச்சிக லக்னம், அதாவது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம், அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக லக்னம், அல்லது அஸ்வினி நட்சத்திரம் விருச்சிக லக்னம், அல்லது அனுஷம் நட்சத்திரம் மேஷ லக்னம், இந்த அமைப்பு அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்னைக்கு வருதோ, எந்த டைமில் வருதோ அந்த நேரத்திற்கு பெயர் மைத்ரேய முகூர்த்தம்னு. இது மாதம் மாதம் வருமானு கேட்டால் சில மாதங்களில் வரும், சில மாதங்களில் வராது. ஆனால் முன்ன பின்ன ஒரு நாள், முந்தின நாள் பிந்தின நாள் அதே நட்சத்திரம் வந்ததுன்னா அதை கூட ஓரளவுக்கு கணக்கில் எடுத்துக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்கள்லாம். ஆனால் இந்த வருஷம் 2023 ஆண்டில் ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் மைத்ரேய முகூர்த்தம் என்றைக்கெல்லாம் வந்திருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி பார்த்ததில் 4 நாட்கள் மைத்ரேய முகூர்த்தம் வருது. அதாவது 4 நாட்கள்லாம் எந்தெந்த நாட்கள்னு சொல்கிறேன். அந்த கால்குலேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கணும் அல்லது அனுஷம் நட்சத்திரமாக இருக்கணும், அனுஷம் நட்சத்திரம் இருந்து அன்னைக்கு விருச்சிக லக்னமாக இருக்கணும், அல்லது அனுஷம் நட்சத்திரம் இருந்து மேஷ லக்னமாக இருக்கணும், அஸ்வினி நட்சத்திரம் இருந்து விருச்சிக லக்னம் அல்லது மேஷ லக்னம் இருந்தால் அன்னைக்கு மைத்ரேய முகூர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். அது என்னன்னு வருதுன்னு பார்த்தேன்னா, 2023 ஆண்டில் ஜூன் மாதம் 13 தேதி, இப்போ நம்ம மே மாதத்தில் இருக்கோம், ஜூன் மாதம் 13 தேதி சாயந்தரம் 4:30 5:45 வரை, 47 நிமிஷம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 4:32 4:32 5:47 சாயந்தரம் 4:32 PM டு 5:47 PM ஜூன் 13 ஜூன் 13 4:32 முதல் 5:47 வரை மைத்ரேய முகூர்த்தம் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரம் இருக்குது, விருச்சிக லக்னம் வரக்கூடிய நேரம் தான் இந்த டைம்,
4:32 PM to 5:47 PM. அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் டைம் இருக்குது, பின்னாடியும் டைம் இருக்குது. ஆனால் நமது மக்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த நாட்களில் பண்ண, அந்த நேரத்தில் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் நான் இன்னும் அதை சுருக்கி, டைமை சுருக்கி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் இந்த நேரத்துக்கு முன்ன பின்ன ஒரு 10 நிமிஷம் இருந்தால் தப்பு கிடையாது. என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும், என்ன மாதிரி செயல்பாடுகளை செய்தால் கடன் அடையுங்கிறத இந்த டைம் டேட் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறேன். ஜூன் 13ஆம் தேதி ஃபஸ்ட்டு மைத்ரேய முகூர்த்தம் 2023 ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ளே இருக்கிற 6 மாதத்தில், ஜூலை 11, 7, 2023 இந்த 11-7, அதாவது 11ங்கிறது டேட்டு, 7ங்கிறது ஜூலை மாதம், 2023ஆம் ஆண்டு மதியம் 3:24 முதல் மதியம் 4:36 வரை மைத்ரேய முகூர்த்தம் இருக்கு. அதாவது ஜூலை 11, 2023 மாலை 3:24 முதல் மாலை 4:37 வரை மைத்ரேய முகூர்த்தம் இருக்கு. இது 2வது முகூர்த்தம். இந்த 6வது மாதத்தில் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2023 ஜூலை 11th வந்து செகண்ட் மைத்ரேய முகூர்த்தம். 3வது மைத்ரேய முகூர்த்தம் கொஞ்சம் தள்ளி வருது. ஜூலை மாதம் விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நவம்பர் மாதம்தான். நவம்பர் 14ஆம் தேதி 14 2023 14th November 2023 இந்த டைம், இந்த டேட்டில் மட்டும் 2 முகூர்த்தம் இருக்குது, 2 டைம் இருக்குது. காலை 7:40 8:57 வரைக்கும், அதாவது நவம்பர் 14ஆம் தேதி காலை 7:40 முதல் 8:57 வரை மைத்ரேய முகூர்த்தம், முதல் மைத்ரேய முகூர்த்தம். 2வது மைத்ரேய முகூர்த்தம் அன்னைக்கு சாயந்தரம் 4:24 5:42 வரைக்கும், அதாவது நவம்பர் 14ஆம் தேதி சாயந்தரம் 4:24 சாயந்தரம் 5:47 வரைக்கும். இதுவும் சொல்கிறேன், முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 15-20 நிமிஷம் டைம் இருக்குது. ஆனால் நான் குறுக்கி கொடுத்துருக்கிறது மக்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த நவம்பர் 14க்கு அப்புறம் விட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது டிசம்பர் 12ஆம் தேதி டிசம்பர் 12, 2023 12-12-2023 அன்றைக்கி தான் வந்து திரையுலக சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்த்டே. அந்த நாளில் அவருக்கு பர்த்டே கொண்டாடுறீங்களோ இல்லையோ, உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுங்க. அன்றைக்கும் அந்த டிசம்பர் 12 அன்னைக்கும் 2 மைத்ரேய முகூர்த்தம், 2 முகூர்த்தம் நேரம் வருது. முதல் முகூர்த்தம் காலை 5:45 ஆரம்பிக்கிறது. 5:45 ஆரம்பித்து 7:01 வரை டிசம்பர் 12ஆம் தேதி காலை 5:45 காலை 7:01 வரை முதல் மைத்ரேய முகூர்த்தம். 2வது மைத்ரேய முகூர்த்தம் அன்னைக்கு மத்தியானம் 2:38 3:58 வரைக்கும், 2:38 முதல் 2:38 PM டு 3:58 PM 3:58 வரைக்கும் மைத்ரேய முகூர்த்த நேரம் அந்த நாட்களில், அந்த நாளில் டிசம்பர் 12, 2023 12-12-2023 அன்று 2 மைத்ரேய முகூர்த்தங்கள் இருக்குது. இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய கடனின் ஒரு பகுதியை அடைத்தால் உங்கள் வாழ்க்கையில் கடனை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும். உங்களை, உங்களின் நீண்டகால கடன்களை சீக்கிரம் அடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சரி, இந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான நேரத்தை சொல்லிட்டீங்க சார், என்ன பரிகாரம் பண்ணி இந்த கடனை அடைக்கணும் அப்படின்ட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கு யோசனை இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த நாட்களில், இந்த மைத்ரேய முகூர்த்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு லெட்ட சசிம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பேர்த்துக்கு நீங்கள் கடன் கொடுக்கணும். ABCD அப்படிங்கிற 4 பேர்த்துக்கு கடன் அடைக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்ச ரூபா கடன். ஸோ 4 லட்ச ரூபா கடன் இருக்குது. ஏபிசிடி
இந்த நாலு பேர் பேரையும் ஒரு பேப்பரில் நாலு பேப்பரில் எழுதிக்கோங்க. ஏ அப்படிங்கிற ஒரு பேப்பரில் ஏ ஏ கடன் அப்படின்னு எழுதிக்கோங்க. இரண்டாவது பேப்பரில் பி கடன், மூன்றாவது பேப்பரில் சி கடன், நான்காவது பேப்பரில் டி கடன் எழுதிக்கோங்க. இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு சிகப்பு கலர் கிளாத், அதாவது சிகப்பு துணி, அதுவும் குறிப்பாக அந்த பெண்களுடைய அந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கு உண்டான துணி இருக்கும்ல, அந்த துணியாக இருந்தால் இன்னும் விசேஷமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு மீட்டருக்கு, ஒரு மீட்டர் எக்ஸாக்டாக ஒரு அளவாக இருக்கும். அதனால் ஒரு மீட்டரில் ரெட்டு கலர் கிளாத்து வாங்கிக்கோங்க. வீட்டில் இருந்தாலும் விசேஷம்தான், தப்பு கிடையாது. பழைய கிளாத்தாக இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ரெட்டு கலர் சிகப்பு கலர் துணியை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சிகப்பு கலர் துணியில் துவரம் பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு துணிக்கும் ஒவ்வொரு கடனுக்கும் நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரே கடன், ஒரே துணியிலேயே இந்த நாலு பேர்த்தோடைய பேப்பரையும் நாலு பேர்த்தோடைய கடன் பணத்தையும் வைக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் வைக்கக்கூடியது ஒரு பெரிய 1 மீட்டர் அளவில் சிகப்பு கலர் துணி எடுத்து ஒரு 100 கிராம் இல்லை 150 கிராமுக்கு துவரம் பருப்பு எடுத்து அந்த துணியில் சென்டரில் பரப்பி வச்சுருங்க. இது உங்கள் வீட்டில் உங்கள் பெட்ரூமில் பண்ணினாலும் சரி, ஹாலில் பண்ணாலும் சரி, இல்லை கிச்சனில் பண்ணினாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் சுவாமி சந்நிதி தனியாக இருந்ததுன்னா அதற்கு எதிரில் கீழே வச்சு பண்ணினாலும் தப்பு கிடையாது. எந்த இடத்துல வேணால் பண்ணலாம், டைனிங் டேபிளில் வச்சு கூட பண்ணலாம். ஆனால் அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கணும், தொடச்சி வச்சுருந்தா போதும். சுத்தமாக தொடச்சிட்டு அந்த இடத்துல ஒரு சிகப்பு கலர் துணியை பரப்பி அதன் மேலே ஒரு 100-150 கிராம் துவரம் பருப்பை பரப்பி வச்சுட்டு அதற்கு மேலே 1 ரூபா காயினோ 5 ரூபா காயினோ எடுத்து சென்டரில் அந்த துவரம் பருப்பில் சென்டரில் வச்சுருங்க. அந்த இடத்துல வச்சுட்டு இதை தவிர நீங்கள் ஒவ்வொரு 4 பேர்த்துக்கு கடன் வாங்கியிருக்கீங்களா, அந்த 4 பேர்த்து அமௌண்ட்டுக்கும் 1%, அதாவது இப்போ 1 லட்சம் ரூபா வாங்கியிருக்கீங்கன்னா 1000 ரூபா கணக்கு. நான் சொல்கிறது வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன். 1000 ரூபாங்கிறதும் வைக்கலாம், இல்லை 500 ரூபாயும் வைக்கலாம், 101 ரூபாயும் வைக்கலாம், இல்லை உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தாலும் 2000 ரூபா இருந்தால் கூட வைக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபா எடுத்து வைக்கிறேன். முதல் ஏ பேப்பர் மேலே 1000 ரூபாய் வைங்க, பி பேப்பர் மேலே 1000 ரூபா வைங்க, சி பேப்பர் சின்னு எழுதியிருக்கிற பேப்பர் மேலே 1000 ரூபா, டின்னு எழுதியிருக்கிற பேப்பர் மேலே 1000 ரூபா, 4000 ரூபா எடுத்து வச்சிட்டிங்க. அந்த 4000 ரூபாயும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு, முதல்ல ஏ அப்புறம் பி அப்புறம் சி அப்புறம் டி, இந்த மாதிரி பேப்பர் பணம் பேப்பர் பணம் பேப்பர் பணம் அப்படி அடுக்காக அடுக்கி வச்சு அதை அந்த 1 ரூபா காயினுக்கு மேலே வச்சுட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா செவ்வரளி பூக்களை வாங்கிட்டு வந்துடணும் கடையிலேருந்து. செவ்வரளி பூக்கள், செவ்வரளி பூக்கள் முருகனுக்கு உகந்தது. அந்த செவ்வரளி பூக்களை ஒரு 50 கிராமும் 100 கிராமும் உதிரியாக வாங்கிட்டு வாங்க. அந்த பூக்களை வாங்கிட்டு வந்துட்டு அதில் வந்து 2 பூவோ இல்லை 4 பூவோ எடுத்து அந்த துவரம் பருப்புக்கு மேலே வச்சுருக்கிற அந்த பேப்பர் பணத்து மேலே வச்சுட்டு அந்த துணியை அப்படியே கட்டிடுங்க. இது என்ன கணக்குன்னா இந்த கடனை அந்த குறிப்பிட்ட ஏ பர்சனுக்கு 1000 ரூபா நீங்கள் கொடுத்துட்டு தான் அர்த்தம். அதே மாதிரி பி பர்சனுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு தான் அர்த்தம், சி பர்சனுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு தான் அர்த்தம், டி பர்சனுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு தான் அர்த்தம். இந்த 4000 ரூபாயும் அதில் வச்சுருங்க. எப்போ உங்களுக்கு பணம் வந்து இதை இந்த முகூர்த்த நேரத்துக்குள்ளார இந்த வேலையெல்லாம் பண்ணிடணும். அந்த முகூர்த்த நேரத்துக்குள்ளார அந்த பணத்தை அந்த வெள்ளை அந்த சிகப்பு துணியில் வச்சு முடிஞ்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கிற அந்த மிச்சம் புஷ்பங்கள் உதிரி பூக்கள் இருக்குள்ள செவ்வரளி பூக்கள் அதை வந்து அந்த மேலே அந்த மூட்டை மேலே வச்சுட்டு அதை உங்கள் சுவாமி சந்நிதியிலையோ இல்லை உங்கள் பீரோலையோ வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மந்திரம் சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லுங்கள், இல்லாட்டி முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி செவ்வாய் பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இதை செய்வதன் மூலமாக என்னுடைய கடன் சீக்கிரம் அடைபட வேண்டும். முருகா என்னுடைய கடனை சீக்கிரம் அடைப்பதற்குண்டான வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்து முருகனை வழிபடணும். அதுவும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்தால் நன்மைகள் ஏற்படும், சீக்கிரம் கடன் அடைக்கிறதுக்குண்டான பண வரவு ஏற்படும். அந்த பண வரவு லேட்டஸ்ட் அசியும் ஏ பர்சனுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபா கட்ட வேண்டிய இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 50000 ரூபா பணம் வருது. அப்போ அதில் வந்து 49000 ரூபாயை எடுத்துட்டு அந்த பேலன்ஸ் 1 ரூபாயை உங்ககிட்ட வந்த 1000 ரூபாயை இந்த மூட்டையில் வச்சுருக்கிற அந்த ஏ பர்சன்னு வச்சுருக்கோம்ல, அந்த பர்சனில் வச்சுருக்கிற 1000 ரூபாய்க்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணணும். இதை மாற்றி வச்சுட்டு உள்ளே இருக்கிற 1000 ரூபாயை 49000 ரூபா கூட சேர்த்து அதை கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட ஏ பர்சனுக்கு கொடுத்துடணும், அந்த நபருக்கு கொடுத்துடணும். அதை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள்
இந்த ஏற்கனவே எடுத்து வச்ச பணத்திலேருந்து தான் பணத்தை கட்டியிருக்கீங்க. அதனால் உங்களுடைய கடன் வெகு விரைவில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 45 நாள் இல்லை 90 நாள்க்குள்ளார கடன் அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் அதை சாதகமாக பயன்படுத்திக்கணும். நம்ம ஏற்கனவே 50,000 அடைச்சிட்டோம், மீதி 50,000 பாக்கி இருக்கே பார்த்துக்கலாம், அதில் கூட 1,000 எடுத்து வச்சிட்டோம் அப்படிங்கிற மிதர்ப்பு இருக்கக்கூடாது. அது மாதிரி லெத்தார்ஜிக் ஆட்டிடியூடு இருக்கக்கூடாது. இது மாதிரி ஒவ்வொரு கடன் நபருக்கும் நண்பருக்கும் இந்த கடன் இந்த பணத்திலேருந்து பணம் போட்டு நீங்கள் அடைச்சிட்டு வந்தீங்கன்னா வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் குறுகிய காலத்திற்குள் உங்களுடைய கடனை அடைப்பதற்கு இந்த மைத்ரேய முகூர்த்த பரிகாரம் சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும். சில பேர் வந்து இந்த லவங்கப்பட்டை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து சில இடத்துல கிடைக்காதுங்கிறதுனால இந்த துவரம்பருப்பு அல்மோஸ்ட் உலக அளவில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு கடன் அடைபடும். சீக்கிரமாக கடன் அடைபடுவதற்கு அந்த திருச்செந்தூர் முருகன் உங்கள் அனைவருக்கும் உற்ற துணையாக இருந்து கடனால் பாதிக்கப்பட்ட சங்கடங்களிலிருந்து உங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த திருச்செந்தூர் முருகனின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.